பாரியாக பட்ட நகரத்தை கேட்டால் நாம் இருப்பதோ கைலாயம் சுடுகாடு. இங்க ஏது நகை நாணயம் நரமானை தோழனுடைய ஆசிரமம் வந்திருக்கிறது. நான் உனக்கு பெருத்து சாபம் தருகிறேன். வார்த்தையின் பிரகாரம் நலாங்கனியாக பிறந்தால் ஆனா அதை என்ன சொன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நீயோ என்னை வந்து மாலை கேட்டுக்கொள்ள சரி என்று ஒப்புக்கொண்டேன். அந்த செய்த சம்பாட்சி வார்த்தை தவப்படாமல் தவறப்படாது என்று நான் மௌக்கலனாக உருவத்தை மாற்றி நலமகராஜனை கண்டு நான் பெண் கேட்டேன். என்ன சொல்றான் சொல்றான போய் பார்த்தேன் பணங்காட்சி கீழி வாரி கொடுத்தா பொம்மனச்சி நிறைய வருவாள். அப்ப நான் சொன்னேன் குலமாதர் இருக்க விலை மாதர் உன் மகளாக இருக்கக்கூடிய நலாங்க நேர கல்யாணம் கண்ணியாவடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். நான் பாத்துக்கிட்ட போனேன் அடையாளம் பெற்று வந்தால் கல்யாணம் மன்னனுடைய வார்த்தையின் பிரகாரம் கன்னியாவடம் சென்றேன். அவர் சிவபதியில் அமர்ந்தார். நிஷ்டைய கிடைத்தேன். என் அழகை பார்த்தார் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் சம்மதம் என்று சொன்னார். அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு அடையாளம் கொடு அப்படி என்று கடையாளியை பெற்று அவரா புழு கலர் மோதிரம் இந்த கடையாளியை நான் பெற்று மன்னனிடம் சென்று சமாதானம் பெற்று நலாங்கனியன் மாலையிட்டு ஆனால் இவள் பதிவிரதையா அல்லது சோரத்தனம் செல்கிறாளா விளக்கம் புரிய வேண்டும் ஜலம் வேண்டும் என்று ஜலம் பெற்ற சென்றான். திரும்பி வருவதற்குள்ளாக முனிரூபம் எடுத்து அதை நீக்கி மண்புதரம் எடுத்து மாற்றானை கொண்டு சோதிக்க வேண்டி புணர்ச்சி செய்யும் பொருட்டாக துரத்தினேன். என் கணவன் இருக்க நீ யாரோ ஒருவன் தொடர்கிறாயே நான் பத்திரியாக இருப்பது உண்மையாக இருந்தால் கொண்டாடி கொடுத்த சாபம் இது வந்து பச்சினி தர மாட்டேங்குது கை காலெல்லாம் குத்து முச்சு நச்சம் ஏற்றி மடங்கிச்சா சீ மட்டும் ஒய் இப்படியே போய் உட்காந்து அவன் தண்ணி இருக்கு போயிருக்கான் அவளை சோதிக்க வேண்டிய வேண்டமாக அவளை விடப்படா. நான் இப்படி அமலேன் தண்ணி வச்சா வச்சும் இல்லையா அவளை பாத்துக்கிறேன். தண்ணி இல்ல Yeah.
أنا
சுவாமி பாட்ட புந்தாட்ட வாட்ட நாலு பேருக்கு பண்ணி கழி படுத்து நாலு என்ன நாலு அம்மாவாசை ஒப்ப செத்து இப்ப ஒரு வருஷம் ஆக போகுது அம்மாவாசை விரதம் இருக்க பண்ணி கட்டிட்டு வெள்ளாருக்கு போறது ஒக்கே சரி நட்டம் பத்தாட்டியா மூத்தத்துல உச்சி குழப்பம் கிஞ்சி வியாபாரியில போட்டு கட்ட கட்ட நின்னி உனக்கு நான் ஊட்டுவேன். அந்த சாதத்தை நீ பெறுகிற பொழுது முகசுளிப்பு இல்லாமல் சாதத்தை பெறவேன். அப்படி முகம் சுளித்தால் நீ சோரத்தனம் சென்றவள். இதுக்கு சம்மதமா கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இங்க வியாபாரியில ஊச்சி நான் அந்த மாதிரி
மாவட்ட நகரத்தில் இருக்க முடியான பம்பக்குழவனரா இருக்க முடியான துறை ராஜா அவர்கள் துறை ராஜா அண்ணார் கையினால் கொடுக்கப்பட்ட ரூபாய் 101 அம்மை போல சென்ற இடங்களிலே சிறப்பாக இருந்து காலதலை நோகாமல் கண்ணார் வராமல் நோயற்று வாழ்வு முறைய புசம் நீண்ட ஆயுளும் வருமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு காலமும் துரோகம் பண்ண மாட்டியா? ஒன்றும் புருஷன் ஒன்று எப்படி நம்ம செல்ல நல்லா வருதாப்பா? அது இருந்த என்ன நடக்க முடியவில்லை. கால்களம் எல்லாம் சோர்வடைகிறது. மேலே கை போட்டு உங்களால நடக்க முடியலன்னா அந்த கானகத்தில் இருக்க முடியாத கட்டுக்கொடிகளை பிடுங்கி கூடையாக பின்னி நான் பண்ற மாதிரி அவங்க வீட்டுல போய் பண்ணுங்க. அந்த காலத்துக்கு வச்சுட்டு போய் குப்பு கொட்ட பள்ளம் இருக்கும் இருக்கும் அப்படியே கொண்டுட்டு போய் குப்பு கொட்டி குதிரை கடவாளம் போட்டா எவ்வளவு இருக்கும்? பாரூபுரம் யாமையிலேயே இருக்கும்.
உங்களுக்கு தானே சொல்ல